வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் எல்லையில் உள்ள இரண்டு எதிர்நாட்டு கடற்படைகளின் கப்பல்களும் அடுத்தடுத்த தினங்களில் இலங்கையின் இரண்டு துறைமுகங்களுக்கு போவது ஆச்சரியம்தான். அந்த இரண்டு எதிரி நாடுகளும் சீனாவும் பாகிஸ்தானும். பாகிஸ்தான் கடற்படைக்காக சீனாவால் கட்டி கொடுக்கப்பட்ட PNS டைமூர் சீனாவிலிருந்து முதல் தடவையாக பாகிஸ்தானுக்கு போகும் வழியில் கொழும்பு துறைமுகத்திற்கு போனது. அந்த கப்பல் இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் 15 பாகிஸ்தானை நோக்கி செல்வதற்கு முன் இலங்கை கடற்படை கப்பல்களுடன் போர் பயிற்சியில் ஈடுபடும் என்று சில ஊடகங்களில் தகவல் வெளியானது. அது தவறான தகவல் என்று அறிவித்துள்ளது இலங்கை கடற்படை. அவர்கள் வெளியிட்ட தகவல்களின்படி பாகிஸ்தான் கப்பலுடன் இலங்கை கடற்படை கப்பல்கள் போர் பயிற்சியில் ஈடுபடுவது என்ற கூற்று மிக தவறான கூற்று. பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒரு வளமையான பயணமாக கொழும்புக்கு வந்துள்ளது. அதை தவிர வேறு எந்த விதமான இராணுவ நோக்கமும் அந்த பயணத்திற்கு கிடையாது என்கிறது இலங்கை கடற்படை. வளமையாக மற்ற நாடுகளுடன் கடற்படை கப்பல்கள் இலங்கைக்கு வரும்போது செய்யப்படும் ஒரு நடைமுறை பாகிஸ்தான் கப்பல் தொடர்பாகவும் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நடைமுறை வெளிநாட்டு கப்பல் ஒன்று இலங்கை துறைமுகத்திற்கு போகும்போது அந்த கப்பல் புறப்பட்டு செல்லும் நேரத்தில் இலங்கை கடற்படையின் கப்பல் ஒன்று சம்பிரதாயமான வழியனுப்பல் பயிற்சி ஒன்றை செய்வது வழக்கம். அப்படியான வழியனுப்பல் பயிற்சி ஒன்றுதான் பாகிஸ்தான் கப்பலுடன் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. பாகிஸ்தான் கடற்படையின் கப்பல் PNS டைமூருடன் வழியனுப்பல் பயிற்சியை செய்ய திட்டமிட்டுள்ள இலங்கை கடற்படையின் கப்பல் SLNS சிந்துராலா. சிந்துராலா என்ற சிங்கள மொழி சொல்லின் அர்த்தம் மென்மையான அலைகள். பாகிஸ்தான் கடற்படைக்கு சீனாவிடமிருந்து கப்பல்களை வாங்குவதை அறிவித்த போது இந்திய கடற்படையின் பலம் அதிகரிப்பால் நமது கடற்படையின் பலத்தையும் அதிகரிக்கிறோம் என்று அறிவித்தது. அப்படி வாங்கப்பட்ட கப்பல்களில் ஒன்றுதான் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகும் வழியில் இலங்கை சென்றுள்ள பாகிஸ்தான் கடற்படையின் PNS டைமூர் கப்பல். அப்படி பார்த்தால் இங்கு விசித்திரமான விவகாரம் ஒன்று உள்ளதை எத்தனை பேர் அறிந்துள்ளார்கள்? இந்தியாவை எதிர்க்க சீனாவில் கட்டப்பட்டு பாகிஸ்தானுக்கு போகும் கப்பலை வழியனுப்ப போகும் கப்பலும் இந்திய கப்பல்தான். எப்படி இருக்கிறது இந்த விவகாரம்? இந்திய கடற்படை கப்பல்களுக்கு போட்டியாக வாங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு பாகிஸ்தான் கடற்படையின் PNS டைமூர் கப்பலை வழியனுப்புவதற்கு செல்ல போகும் இலங்கை கடற்படையின் SLNS சிந்துராலா கப்பல் இந்தியாவில் கட்டப்பட்டது. இந்திய கடற்படைக்காக கப்பல்கள் கட்டப்படும் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தான் 2014 இலங்கை கடற்படைக்காக இந்த கப்பல் கட்டப்பட்டது. பாகிஸ்தான் கடற்படையின் PNS டைமூர் கப்பல் சீனாவின் Type 54 AP ரக கப்பல். இந்த ரகத்தில் 4 கப்பல்களை வாங்கும் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் சீனாவுடன் செய்தது. அதில் முதலாவது கப்பல் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது. இது 2வது கப்பல். மீதி 2 கப்பல்களும் சீனாவில் கட்டப்படுகின்றன. பாகிஸ்தான் கடற்படையால் இந்த கப்பல் பற்றி கூறப்பட்ட போது இது ஒரு அதி தொழில்நுட்ப அதி செயற்பாடுமிக்க கப்பல் என்று கூறப்பட்டது. அப்படி என்னதான் இந்த கப்பல்களில் இருக்கிறது? ஒரு விதத்தில் சொல்ல போனால் சீன கடற்படையின் பிரதான கடல் மேல்மட்ட கப்பல்களில் இதுவும் ஒன்று. இந்த ரகத்தில் சீன கடற்படையும் 30 கப்பல்கள் இருக்கின்றன. 4000 டன் எடையுள்ள இந்த கப்பலில் 165 பேர் பணிபுரிவார்கள். கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள ஆயுதங்கள் என்று பார்க்கும்போது பிரதான பீரங்கியாக இருப்பது HPJ-26. இது ஒரு 76 mm பீரங்கி என்பதை தவிர பெரிதாக சொல்வதற்கு எதுவுமில்லை. அது தவிர Type 54 AP கப்பலில் உள்ள சிறப்பம்சமாக அவர்கள் கூறுவது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் உள்ளன, விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் உள்ளன. அதாவது ஒரே கப்பல் கடலில் கப்பல்களையும் மூழ்கடிக்கும், விமானங்களையும் வீழ்த்தும். Type 54 AP கப்பலில் உள்ள கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் CM-302 மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் HQ-16 இரண்டுமே சீன தயாரிப்பு தான். இந்த HQ-16 விமான எதிர்ப்பு ஏவுகணை என்பது உண்மையில் கப்பலில் வைத்து இயக்கப்படுவதற்காக தயாரிக்கப்பட்டது அல்ல. இது தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை. அதைத்தான் கப்பலின் மேல்தளத்தில் பொருத்தியுள்ளார்கள். அதனால் அந்த ஏவுகணை ஏவப்படும் போது அதன் முழுமையான செயல்திறன் வெளிப்படும் என்று கூறுவதற்கு இல்லை. இதை வேறு விதமாக சொன்னால் அசையா தளம் ஒன்றில் இருந்து இயக்கப்படும் ஏவுகணையை அசையும் தளம் ஒன்றில் வைத்து இயக்கப் போகிறார்கள். அப்படி செய்தால் அது எந்த அளவு துல்லியமாக இருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். பாகிஸ்தான் கடற்படைக்காக கட்டப்பட்ட இந்த கப்பலின் ரேடாரில் ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. அதுவும் இந்திய தொடர்பு உள்ளது என்பது அடுத்த ஆச்சரியம். இதே ரகத்தில் சீன கடற்படைக்காக கட்டப்பட்ட கப்பல்களில் Type 382 ரக ரேடார் பொருத்தப்பட்டது. அந்த ரேடாரை தமது கப்பல்களில் பொருத்த வேண்டாம் என்று பாகிஸ்தான் சீனாவிடம் கூறியது. அதற்கு காரணம் சீன தயாரிப்பு Type 382 ரகத்திலான ரேடார் ஒரு ரஷ்ய ரேடாரின் அப்பட்டமான பிரதி. இது ஒன்றும் சீனாவுக்கு புதிதல்ல. மற்ற நாடுகளின் இராணுவ சாதனங்களை பிரதி பண்ணுவது அவர்களுக்கு கைவந்த கலை. பிரதி பண்ணுவதற்கு கூச்சப்படுவதில்லை என்பதை கூற சீனர்கள் கூச்சப்படுவதில்லை. அப்படி அவர்கள் பிரதி பண்ணிய இந்த Type 382 சீன ரேடார் ரஷ்ய தயாரிப்பு MR-710 ரேடார் தான். அந்த ரேடாரை தமது கப்பல்களில் பொருத்த வேண்டாம் என்று பாகிஸ்தான் கடற்படை கூறியதன் காரணம் என்ன தெரியுமா?
அதே ரஷ்ய தயாரிப்பு MR-710 ரேடார் இந்திய கடற்படையின் கப்பலிலும் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த ரேடாருக்கு பதிலாக பாகிஸ்தான் கடற்படை கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள ரேடார் SR-2410C. இது முழுக்க முழுக்க ஒரு சீன தயாரிப்பு ரேடார். ஆனால் அதன் வீச்சு குறைவு, 250 கிலோமீட்டர் மட்டுமே அதன் வீச்சு. இந்தியாவிடம் உள்ள ரேடார் வேண்டாம் என்று ஒதுக்கிய பாகிஸ்தான் அதைவிட குறைந்த வீச்சுள்ள ரேடாரை தமது கப்பலில் பொருத்தியுள்ளது.